அடுத்து வருவது உலகச் செய்திகள். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உதவியாளர்களில் ஒருவரான ஹோப் ஹிக்ஸுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் டிரம்புக்கும் அவரது மனைவி மெலனியாவுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து இருவரும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தனர். இந்நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அவர்கள் இருவரும் வாஷிங்டனில் உள்ள வால்டர் ரீட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தாங்கள் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் குணமடைவோம் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். குணமடைய வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.